ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பக்தாரி காமாட்சியே, ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பராசக்தி. டீசல் போன மேல் மருவத்தூர் வரையிலும் போகணும்னு தெரியும்ல, தேவையான டீசல் வாங்கி வச்சிருக்க கூடாதா? ராத்திரி நேரம் போக்குவரத்து இல்ல, எப்ப போய் எப்ப டீசல் வாங்கிட்டு வந்து நாம எப்ப புறப்படுறது? எல்லாரும் பஸ்லோட வேற இருக்காங்க. ஆமாங்க, என்ன செய்யறது? பக்கத்துல கிராமம் இருந்துச்சுன்னா முதல்ல சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கி தருவோம். சரி, நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். ஆகட்டும் சக்தி. சக்தி அங்க பாத்தீங்களா? ஜன நடமாட்டமே இல்லாத நேரத்துல இப்படி ஒரு கடையா, ஆச்சரியமா இருக்கு. அம்மா என்னப்பா, இந்த ராத்திரி நேரத்துல யாரு வந்து வாங்குவாங்கன்னு இப்படி இட்லி தோசை எல்லாம் சுத்தம் அடுக்கி வச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிட ஏதாவது கிடைக்காதான்னு இப்ப நீங்க தேடிட்டு வர்றியா? இந்த மாதிரி பசியோட வர்ற உங்களுக்கு உதவராமேன் தான் பாதி ராத்திரில இந்த பங்காரமா கடையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா? நாங்க பசியோட வரமுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அட பாப்பா, பெத்தவளுக்கு தெரியாதா பிள்ளைங்களோட பசி? நான் மனுஷங்களை பாக்குறது இல்ல, அவங்க மனசத்தான் பாக்குறது. சரி சரி, எனக்கு பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, தேவையானதெல்லாம் வாங்கிட்டு சீக்கிரமா புறப்படுங்க. அது முழுவதுமே எங்களுக்கு தேவைதான், அங்க அவ்வளவு பேர் பசியோட காத்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க. எவ்வளவு பணம் வேணுமா? இதுக்கு பணமா? சரி, கையில இருக்கிறத கொடுங்க. என்ன தேடுறீங்க? அவசரத்துல பணம் கொண்டு வர மறந்துட்டோமா, கொஞ்சம் இருங்க, போய் வாங்கிட்டு வந்துடுறோம். பரவாயில்ல, உங்களை நான் நம்புறேன். செவ்வாடை தொண்டர்கள் சொன்ன சொல்ல காப்பாத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். வாங்கிட்டு போங்க. நாளைக்கு காலையில வாங்க. வாங்க, நான் இங்கதான் இருப்பேன். வரமா. என்ன இது, இட்லி கடை இருந்த இடத்துல வழிபாடு பண்றதுக்கு? ஒண்ணுமே புரியலையே. என்ன சக்தி தேடுறீங்க? ராத்திரி இங்க ஒரு அம்மா இட்லி தோசை சுட்டு வித்துட்டு இருந்தாங்க, அவங்களதான் தேடுறோம். என்ன சொல்றீங்க, ஏதாவது கனவு நோ கட்டீங்களா? 40 வருஷம் நான் இந்த ஊர்ல இருக்கேன், பகல்ல கூட யாரும் இட்லி சுட்டு வித்ததில்ல, அதுவும் இது வழிபாடு மன்றம். சத்தியமா சொல்றேங்க, ராத்திரி சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பசியோட இந்த பக்கம் வந்தங்க. அப்போ தெய்வீக கலையோட இருந்த ஒரு அம்மா இட்லி தோசை எல்லாம் கொடுத்து எங்களுக்கு உதவினாங்க. அதுக்குண்டான பணத்தை கொடுத்துட்டு போகலாம்னு தான் வந்தோம். நீங்க சொல்றத பார்த்தா இது சாதாரண சம்பவமா எனக்கு தோணல. நானும் இந்த வழிபாடு மன்றத்தை சேர்ந்தவன் தான். வெள்ளிக்கிழமை தோறும் நாங்க அன்னதானம் பண்றது வழக்கம். ஆனா எங்க மன்ற தலைவர் வெளியூர் போயிட்டதுனால நாங்க அதை செய்ய முடியல. ஆனா அன்னதானம் தான் பிரதானம், மத்ததெல்லாம் அப்புறம்தான். எங்களுக்கு உணர்த்துறதுக்காக அந்த மேல்மருவத்தூர் தாயே நேரில் வந்து உங்களுக்கு அன்னதானம் பண்ணிருக்கா. மேல்மருவத்தூர் அற்புதங்கள் எத்தனையோ சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு அற்புதத்தை எங்க கண்ணாலேயே நடத்தி காட்டிய தாயே. அம்மா, மேதினி போற்றும் மேல்மருவத்தூர் மண்ணில் சுயம்பாய் எழுந்தருளியுள்ள அன்னை ஆதி பராசக்தி அனுதினமும் ஆயிரம் ஆயிரம் அற்புதங்களை புரிந்து வருகிறாள். அந்த மகாசக்தியின் மானிட அவதாரமாய் பூமியில் வலம் வரும் எங்கள் சித்திரபீட நாயகர் பங்காரு அடிகளார் இனம், மொழி, நிறம், மதம் போன்ற மனித பேதங்களையே கடந்த ஞானி
அந்த தர்ம புதல்வன் உரைத்த தார்மீக மந்திரம் ஒரே தாய் ஒரே குலம். உரைத்த அடிகளே பருகவே, ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே பாழ்கவே, ஒரே தாய் ஒரே குலம் என உரைத்த அடிகளே வருகவே, ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே பாழ்கவே. இவன் பலம் வந்து வணங்குகிறான், ஆதி சக்தியின் மறுபிறப்பாய் எங்கள் ஐயனும் விளங்குகிறான். சோழும் மாந்தர்கள் இருள் நீக்கும் ஞான சூரியன் இவன் அல்லவா, காலம் காலமாய் தவம் இருந்து பெற்ற காவிய மகன் அல்லவா, ஒரே ஒரே குலம் என உரைத்த அடிகளே வருகவே, ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழ்கவே. சனமாந்தரும் சரிசனந்தான் முதல் தரிசனம் அவர்களுக்கே, ஆலயம் தோன்றிய நாள் முதலாய் இது வழி வழி வந்த வழக்கே. கருவை தாங்கிடும் தாய்க்குலமும் இங்கு கருவறை புகுந்திடலாம், பூஜை புனஸ்காரம் யாவையுமே இங்கு பூவைய புரிந்திடலா, ஒரே தாய் ஒரே குலம் என உரைத்த அடிகளே பருகவே, ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழ்கவே. மதங்கள் யாவையும் கடந்து நிற்கும் அன்பு மார்க்கத்தை காட்டியவன், மனிதர் யாவரும் ஓரினந்தார் எனும் நியாயத்தை நாட்டியவன், மூல மந்திரம் ஓதுகிறார் எங்கள் முன்பினை தீர்ந்திடவே, மருவத்தூரிலே கொலுவிருக்கும் எங்கள் மன்னவன் வாழியவே, ஒரே தாய் ஒரே குலம் என உரைத்த அடிகளே வருகவே, ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழ்கவே, அடிகளே வருகவே முனிவனே வாழ்கவே, வருகவே.
Oh,
தெய்வ நெருப்புல போட்டு ரசிக்கிற வக்கர புத்தி சில மனுஷங்களுக்கு தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு அநியாயத்தை உன் வாழ்க்கையில அந்த தெய்வமே பண்ணிடுச்சு. ஏதோ எனக்கு விஷத்தை கொடுத்து கொல்ல பாக்குற, எனக்கு வேணும். நான் உன் அண்ணல்ல, உன்ன நான் அப்படி எல்லாம் செய்வேனா? இப்ப நீ ரொம்ப பசியா இருக்க, கொஞ்சம் சாப்பிடுமா? சாப்பிடுமா? மாரிமுத்தோட தங்கச்சி மாதிரி இல்ல, பெரிய சினிமா ஸ்டார் மாதிரி இருக்க. உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். ஆமா, என்னமா இது? சாப்பாடு. அது தெரியுது. யாருக்குன்னு கேட்டேன். அவருக்குதான். உன் புருஷனுக்கா? அவன் தான் காலையில மில்லுக்கு போகும்போதே மத்தியானம் சாப்பாடு கையோட எடுத்துட்டு போயிடுவானே. இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? அது அது அவர் மறந்துட்டு போயிட்டாருன்னு ஆட்டு மீனை கொண்டு வந்து தெருவில் விட்டாங்களா? அவருக்கு பிடிக்க மீன் வாங்கி சமைச்சேனா? அதான் அப்படியே கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடலாமே. நீ வெக்கப்படுறத பார்த்தா இது வெறும் சாப்பாட்டு விவகாரமா மட்டும் தெரியல. என்னது சின்னவிடா? ராஜாவை கையில வச்சுட்டு ராணி கீழே போட்ட ஜாக்கியோட ரெண்டு சந்த ரம்யாவும் இல்ல
அவன் பொண்டாட்டி பேர் பிடிச்ச கடுப்புல ரம்மியில கூட ராஜாவும் ராணியும் சேர்ந்து இருக்கிறத பிடிக்கலடா. சரிதான் போடுறா பழனிசாமி. நீ ஆடுற பழனிசாமி, கற்பகத்தை நீ வந்து பார்த்த எவ்வளவு நாளாச்சு. மனநிலை சரியில்லாம இருக்கிற இந்த நேரத்திலையும் அவளுக்கு ஓ நினைவு மட்டும் எப்போ இருந்துகிட்டே இருக்கு. மன்னிக்கணும், எனக்கு கற்பகங்கிற மனைவி இருந்தது உண்மைதான். ஆனா அவளை என் மனசால விவாகரத்து பண்ணி ரொம்ப நாளாச்சு. பழனிசாமி, என்னப்பா இப்படி ஒரே அடியா உறவு முடிச்சு பேசுற? ஒரு நாளாவது சந்தோஷத்துக்காக வாழ்ந்தவன் தங்கச்சிங்கிறது ஞாபகத்தில் இருக்கட்டும். அதுக்காக பிறந்ததுலேருந்தே இந்த உடம்போட ஒட்டி இருக்கிற கைகாலுக்கே ஒண்ணுன்னா வெட்டி எரிஞ்சிடறோம். என்னமோ பாதியில வந்த பொண்டாட்டிய பத்தி பெருசா பேச வந்துட்டிய மாறி விட்டு அவளை என் தாரமா ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா பாரமா ஏத்துக்க முடியாது. ஏப்பா உன்ன என்ன உடம்பு சரியில்லாம இருக்கிற என் தங்கச்சிக்கு வந்து பணிவிட செய்ய சொல்றனா, இல்ல அங்கங்க கடன் வாங்கிட்டு வந்து அவளுக்கு வைத்தியம் பார்க்க சொல்றனா? தாலி கட்ட தோஷத்துக்கு ரெண்டு நாளைக்கு ஒருத்தர வந்து அவளை பாத்துருப்போனா அவ மனசுக்கு ஆறுதலா இருக்குமே தான் சொல்றேன். ஏய் சும்மா வளவளன்னு பேசி நிக்காத, நான் ஒரு மாதிரி. அப்புறம் நீ ஊருக்காரங்க மத்தியில் அவமானப்பட வேண்டியது வரும். ஜாக்கிரதை. ஏய் சீட்ட போடுறா. பழனிசாமி, மருவத்தூரால சாட்சி அமைச்சு நடந்த கல்யாணம் பாயுது, அதுக்கு நீ தர்ற மரியாதை தானா? இந்த மேல்மருவத்தூர் அம்மை அப்படி இப்படின்னு சென்டிமெண்டா பேசி என் மனத்தை மாத்திரலாம் நினைக்காத. அந்த மேல்மருவத்தூராலே வந்து நேர்ல நின்னு சொன்னா கூட நான் உன் தங்கச்சி ஏத்துக்க முடியாது. ஏய் சீட்ட மறுபடியும் கலைச்சு புதுசா போடுங்கடா. நீ மனசார மன்னிக்கணும், ஆஸ்பத்திரில கொடுத்த மருந்து மாத்திரை கோயில்ல கொடுத்த குங்குமம் தீர்த்தம் எல்லாமே ஏமாற்றத்தை தான் உண்டு பண்ணிச்சே தவிர என் தங்கச்சி உடம்புல எந்த வித மாற்றத்தையும் உண்டாக்கல. அதனால நான் அந்த மாதிரி நம்பிக்கைக்கெல்லாம் எப்பவும் முட்டுப்புள்ளி வச்சுட்டேன். மனம் தளராதீங்க. சோதிக்கிறவளும் அவதான், சாதிக்கிறவளும் அவதான். காலம் வரும், உங்க கவலை எல்லாம் தீரும். வாங்குற கடனை கொடுக்க வக்கில்லாதவனுக்கு கடை கல்லா ஒரு கேடு. தூக்கி வண்டியில விடா. துணி வச்சு கை காடுவோம்.
அம்மாவா அம்மா ஏண்டா வாங்கின கரண உங்க ஆத்தாள வந்து கொடுப்பா கம்மனாட்டி டேய் அதை எடுத்து வண்டியில வைங்கடா குறகார பாவி உழவனுக்கு ஏற்கலப்பதான் தெய்வம்னு சொல்லுவாங்க அதை புடிஞ்சிட்டு போறிய நீ நல்லா இருப்பியா ஏய் ஐயா சாபம் விடுறாரு அது உண்மையா கடங்கார சாபம் பலிக்காது ஏன் அப்படி போட்டு அடிக்கிறீங்க வந்துட்டான்டா ஹீரோ வக்காலத்தை வாங்கறதுக்கு வழக்கம் போல அது இருக்கட்டும் டேய் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை வைத்திய செலவுக்கு 1000 ரூபாய் வேணும்னு கடன் வாங்கினீங்க எப்ப திருப்பி தர வட்டி முதலுமா தானா வீடு தேடி வரும் அசலே காணோம் வட்டி குட்டி போடுதா நேரம் பார்த்துதான் நீ வந்து கடனை திருப்பி கொடுப்பியா உன் பரம்பரை வீடுன்னு ஒரு பெரிய கட்டடமா இருக்க அதை இடிச்சு கல்ல வித்தாலே கடன் அடிச்சிடலாம பெரியவங்க சேர்த்து வச்சிட்டு போன சொத்தை மட்டும் இல்ல கௌரவத்தை விக்கிற புத்தி எனக்கு இல்ல மாறி அடுத்த மாசம் இதே தேதியில உன் வீடு தேடி வருவேன் வாங்கின கடனை திருப்பி தரல இந்த ராஜதுரை ராட்சச துறையா மாறிடுவேன் முருகத்தூரில் நடப்பதெல்லாம் மந்திர வித்தை இல்லை அந்த மகா சொல்ல வாக்கினிலே சந்தேகம் இல்லை மருவத்தூரில் நடப்பதெல்லாம் மந்திர வித்தை இல்லை அந்த மகா சொல்ல வாக்கினிலே சந்தேகம் இல்லை என்ன நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க நேத்து உன்ன மருவத்தூர் கோயில் வாசல்ல பாத்தாங்களா கூட்டத்தோட கூட்டமா நின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தியாமே என்ன பார்த்து சிரிக்கிறாங்க சிரிக்கிறவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல என் சிநேகிதிக்கு குணமாகும் அதுக்காக அந்த தாயோட சந்நிதியில பிச்சை எடுத்தத நான் ஒரு பாக்கியமா நினைக்கிறேன் சரியா போச்சு அந்த பொண்ணோட அண்ணன் வைத்திய செலவுக்காக என்ன கடன் வாங்கிட்டு இருக்கான் வியாதி இருந்தா தானே எனக்கு வட்டி வந்துகிட்டு இருக்கோம் நீ என்னடா அந்த வியாதி குணமாகணும்னு கோயிலுக்கு போயிட்டு இருக்க அது நம்ம செலவுல ஏமா எனக்கு வருமானம் வரது உனக்கு பிடிக்கலையா ஏன்னா இப்படி பணம் பணம்னு அலையற அம்மா நான் வியாபாரத்தை பொறுத்த அளவுல குடும்ப கட்டுப்பாடு அனுசரிக்கிறதே கிடையாது என் வட்டி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும் என் பொட்டி நிறைஞ்சுகிட்டே இருக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க இனிமே நீ சம்பாதிக்க வேண்டியது பணம் இல்ல புண்ணியம் தான் புண்ணியத்தை பேங்க்ல போட முடியாது அதை எடுக்கிறதுக்கு செக் தர முடியாதுமா ஆமா நீ எப்படி எனக்கு தங்கச்ச பிறந்த நர்ஸ் மாத்திட்டாள பொண்ண திருத்தவே முடியாது பாருங்க தண்ண நமஸ்காரம் நான் தான் கல்யாண புரோக்கர் கைலாசம் வாயா வா என்ன விஷயம் விஷயம் இல்லாம வருவனா உட்காரலாமா உட்காரு உட்காரு என்ன உட்கார சொன்ன முதல் ஆள் நீங்க தான் நம்ம வேலையை ஆரம்பிச்சுடையதுதான் எல்லாம் வல்ல ஆண்டவன் மீது ஆணையாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு இல்லை என்னையாது ஏயா கற்பூரத்தை நினைக்கிறேன் அண்ணா புரோக்கர்னா பொய் தான் சொல்லுவான்னு ஊர்ல நம்புறாங்க அதனாலதான் எங்க போனாலும் ஆரம்பத்திலேயே இப்படி சத்தியம் பண்ணிடுறது என் பழக்கம் சரி சரி விஷயத்துக்கு வா அண்ணா பக்கத்துல ஒரு பொண்ணு பங்கஜம்னு பேரு வயசு 16 வருஷம் 10 மாசம் 13 நாள் தான் நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த மாசம் கல்யாணம் வச்சுக்கலாம் எப்படி வசதி யோ நான் உன்ன பொண்ணா கேட்டேன் இதையெல்லாம் கேட்கணுமா வீட்டுக்குள்ள கருவாறு வரத்தா வீதியில போற நாய்க்கு ஜொல்லு வருகிறதல்ல அப்படித்தான் வயசு பசங்க எங்க இருந்தாலும் நான் மோப்ப முடிச்சிருவேன் அங்க வந்துருவேன் அண்ணே அந்த கல்யாண தேதி எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த கல்யாண பேச்சு எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வராதே பாரு எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் அவளுக்கு உடம்பு குணமாகணும் அவ பழையபடி புருஷனோட போய் சந்தோஷமா வாழணும் அது வரைக்கும் இந்த மாரி முத்துக்குன்னு தனி வாழ்க்கை கிடையாது என்னென்ன இந்த காலத்துல போய் தங்கச்சி கொட்டாங்கச்சின்னு என்ன தியாகின்னு செலவே வைக்க போறாங்க பாருங்க அண்ணன் நான் சொல்ற இடம் பெரிய இடம் கல்யாண செலவு எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க நீங்க பைசா செலவு இல்லாம பிள்ளைய பாத்துக்கலாம் எனக்கு நிறைய வேலை இருக்கு சீக்கிரம் இடத்த காலி பண்ணு 10 பைசா கற்பூர நஷ்டம் இத புள்ளார கோயில கொடுத்திருந்தா புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம் ஆஹ்
ஏம்பா, முதல் மனைவி உயிரோடு இருக்கிறப்பவே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றியாமே. நம்ம ஊருக்கு இது புது பழக்கமா இருக்கு. என் நிலைமை எனக்குதாங்க தெரியும். ரெண்டு வருஷம் ஆச்சு, இன்னும் என் மனைவி பைத்தியம் தெரியல. இப்படியே போற என் வாழ்க்கை என்ன இருக்குங்க? குழந்தை குட்டி பெற்றுக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆசை ஒரு ஆம்பளைக்கு இருக்காதா? நியாயம்தான். சரிங்க, என் தங்கச்சிக்கு ஏற்பட்ட நிலைமை இவனுக்கு ஏற்பட்டிருந்து புருஷன் பைத்தியமாயிட்டான்னு தள்ளி வச்சுட்டு இதே மாதிரி என் தங்கச்சியும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா இந்த ஊர் ஏத்துக்குமா? இதுவும் நியாயம்தான். நீங்க என்னங்க, இவன் சொல்றதையும் நியாயங்கிறீங்க, அவன் சொல்றதையும் நியாயங்கிறீங்க, தலைவர் ரொம்ப குழப்பறாருங்க. அட அவசரத்துல பிறந்தவனே, ரெண்டு பக்கத்து நியாயத்தை கேட்கறதுக்குதான் ஆண்டவன் ரெண்டு காதையும் படைச்சிருக்கான். அப்ப ஒரே ஒரு வாய் இருக்கே, அது எதுக்கு? எப்பவும் ஒரே பேச்ச பேசணும், அதுவும் ஒழுங்கா பேசணும்ன்றதுக்காக தான் ஆண்டவன் ஒரே வாய படைச்சிருக்கான். அப்படி ஒரு நியாயமான பேச்ச பேச இந்த ஊர்ல உங்களை விட்டு வேற யாருங்க இருக்கா? தீர்ப்புங்கிறது தெய்வ வாக்கு சமங்க. இந்த வழக்குல அப்படி ஒரு தீர்ப்ப நீங்க தான் சொல்லணும். மனைவிக்கு மனநிலை சரியில்லை, மறு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சட்டத்துல இடம் இருக்கலாம். ஆனா எந்த நிலைமையிலும் இணை விரியாம இருப்போங்கிறது தான் இந்து தர்மம். பழனிசாமி, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்கிற அதிகாரத்துல நான் தீர்ப்பு வழங்கல. வயசுல கொஞ்சம் மூத்தவன், அனுபவம் இருக்கு, அதனால சொன்னேன். தம்பி, தெய்வம் கண்ணை திறக்கும், உன் மனைவிக்கு உடம்பு சரியா போயிடும்பா. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழதான் போறீங்க, இந்த ஊரே பார்க்கதான் போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. எனக்கு தெரியுங்க, இப்படி வளர்த்து நீங்க மாறி முத்துக்கு சாதகமா தான் தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு ஒரு காலம் இதனால ஒத்துக்க முடியாது. நான் இந்த பஞ்சாயத்தை கூப்பிடுறதுக்கு காரணமே நான் மறு கல்யாணம் பண்ணிக்க போறத ஊரறிய சொல்றதுக்காகத்தான். திட்டவட்டமா சொல்றேன், என் ரெண்டாம் கல்யாணம் நடந்தே தீரும். மேல்மருவத்தூர் கோயில்ல அதர்வனக்காளி சன்னிதானம் இருக்கு. அதை வணங்குறவங்களுக்கு பேய், பிசாசு, பில்லி, சூன்யம் போன்ற தீய சக்திகள்ல இருந்து விடுதலை கிடைக்குங்கிறது அனுபவபூர்வமான உண்மை. கற்பனை தாங்க கூட்டிட்டு போனா நிச்சயம் குணமா இருங்க. வெல்வதுதான் மகாசக்தியில மந்திர
தந்திரமும் தந்திரமும் மனுஷன் செய்யும் வேலை அந்த மாயங்களை வெல்வதுதான் மகாசக்தி லீல வேதங்களில் அதர்வணத்தில் விளங்கி நிற்கும் காளி வேதங்களில் அதர்வணத்தில் விளங்கி நிற்கும் காளி நீ செய்வினைகள் யாவையுமே தீர்ப்பு வைக்கும் சூழே உன்னத்தான மலையைப் போல நம்பிட்ட உன் சந்நிதியே சரணமும் சுந்தித்த அடியே உன்னத்தான மலையைப் போல நம்பிட்ட கரும்பு சேட்டையெல்லாம் தீர்த்து வைக்கும் தாயே இடு காட்டிலேதான் ராத்திரிதான் பூத்தாடும் மாயே காத்து கருப்பு சேட்டையெல்லாம் தீர்த்து வைக்கும் தாயே இடு காட்டிலேதான் ராத்திரிதான் பூத்தாடும் மாயே வேப்பிலையால் நீ அடிச்சா ஓடி போகும் பேயே வேப்பிலையால் நீ அடிச்சா ஓடி போகும் பேயே என் வேண்டுதலை கேட்டவுடன் வாடியம்மா நீயே வேண்டுதலை கேட்டவுடன் வாடியம்மா நீயே வாடியம்மா நீயே வாடியம்மா பதிமூணாம் தேதி அற்புதமான முகூர்த்த நாள் அன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கலாம் சந்தோஷமா தாமிரத்தை மாத்திங்க அண்ணா என்ன மாப்பிள சார்பா நீங்களே தட்டு வாங்கிக்க நிறுத்துங்க நீங்க எல்லாம் பெரிய மச்சிங்க தானே உங்க வீட்டுல பொண்ணு பிள்ளைங்க இருக்குல்ல ஒரு பாவம் மரியாதை என் தங்கச்சி ஒதுக்கி வச்சுட்டு இறக்கமே இல்லாம அவன் தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சிட்டான் அவனுக்கு பொண்ணு கொடுக்க உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்துச்சு இது இதுதான் அவனுடைய மூத்த சம்சார கற்பகம் என் தங்கச்சி கைலாசம் மூத்த மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்கு ஊரறிய ஒதுக்கி வச்சிருக்குன்னு சொன்ன அந்த பொண்ணு மகாலட்சுமியாட்ட நல்லா இருக்கையா அந்த பொண்ணுக்கு என்னையா குறைச்ச பிடிச்சிருக்கிற போய் ஸ்ட்ராங்கா இருக்கும் நினைச்சேன் இப்படி கமிஷன் வாங்க நேரத்துல கால வாரம் தெரியாம போயிடுச்சு ஒன்ன மாதிரிதாயா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பயல்களும் என் தங்கச்சி ஒரே அடியா போய் சேர்ந்துருவான்னு நினைச்சானுங்க ஏதோ இந்த மருவத்தூர் அம்மா கருணையால மறுபடியும் இவனுக்கு இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிற பாக்கியம் கிடைச்சது கற்பகம் எங்க நின்றுட்டு இருக்க இது ஓ வீடு உன்னை தடுத்து நிறுத்துற யோகியம் எவனுக்கு கிடையாது உழவம் மறந்ததெல்லாம் மறந்துருங்க நான் உங்க பைய கற்பகமா திரும்பி வந்திருக்கேன் தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கங்க என்ன மன்னிச்சிருக்கோம் நான் தப்பு கணக்கு போட்டேன் நாங்களும் தான் தப்பு கணக்கு போட்டுட்டோம் இந்த தரகம் பேச்ச கேட்டு நாங்க இங்க வந்த பாரு எங்க புத்திய சோட்டால் அடிக்கணும் தாயா போலாம் தாங்கயா போய கற்பகம்
நான் போயிட்டு அப்புறமா வரேன். அந்த காரியத்தை முழுசா முடிக்காம புறப்பட்ட எப்படி? மறுகல்யாணம் பண்ணியே தீருவேன்னு அன்னைக்கு பஞ்சாயத்துல சபதம் போட்டேன். இது கூட ஒரு வகையில எங்க ரெண்டு பேருக்கும் மறுகல்யாணம் மாதிரி தான். பிரிஞ்சிருந்த நாங்க நல்ல முகூர்த்த நாளா பார்த்து ஒண்ணு சேர்ந்திருக்கோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. எல்லாம் அந்த சித்தாடும் வள்ளி அன்னை மறுவூர் அரசியோட மகிமை. ஓம் சக்தி, 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 மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் கதிராமங்கலம். சின்ன பசங்களை கெடுக்கிறதுக்குன்னே சிகரெட்டு கடை சாராய கடைய திறந்து சீரழிக்கிற இந்த ஊர்ல இப்படி ஒரு பக்தி மன்றத்தை திறந்து வச்சிருக்கியப்பா. நீ வயசுலதான் சின்னவனே தவிர மனசுல பெரியவன். பெரியவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் தங்கச்சிக்கு உடல்நல குணமாகி அவன் மறுபடியும் புருஷனோட போய் சந்தோஷமா வாழ்வான்னு அன்னைக்கு பஞ்சாயத்துல நீங்க மனசார சொன்னீங்க. உங்க வாக்கு அந்த மருவத்தூரம் நிறைவேற்றி வச்சுட்டா. அதுக்கு நந்தி கடனா தான் இந்த வழிபாட்டு மன்றத்தை ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க என்ன போய் பாராட்டுறீங்களே? அது இல்லப்பா, இந்த கலியுகத்துல அந்த தாய் செய்யற அற்புதங்களை அடிக்கடி மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலன்னா நம்ம நாக்கு செத்து போயிடும். நான் வரட்டும் ஐயா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஐயா புறா ரோஸ்ட். ஆண் புறாவா பெண் புறாவா? ஆண் புறாங்க. ரசனை இல்லாத சமயக்காரையா? ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன். முக்கியமான விஷயமா? இரு ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிறேன். இப்ப நிதானமா இருக்கேன் சொல்லு. அந்தஸ்து பழக்க வழக்கம் தப்பு தண்டா இது எதுலையுமே நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்க இல்லை. அது தெரிஞ்சதான மச்சா? ஆமா மச்சா, மச்சா மச்சான்னு வாய் வரைய சொல்றிய தவிர ஒரு வார்த்தைக்கு உன் தங்கச்சி என கட்டித்தரேன்னு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிருப்பியா? ஓஹோ நீ அங்க வரியா? என் தங்கச்சி உனக்கு தார வார்த்தை கொடுக்க நான் ரெடி. ஆனா அப்படி குடியும் கூட்டியுமா இருக்கிற உன்னை பார்த்தா அவளுக்கு பிடிக்காத. ஆயிரம் தான் பணக்காரியா இருந்தாலும் ஏழையவே வாழ்ந்துகிட்டு இருக்கா. படிச்சவளா இருந்தாலும் பழைய பழக்க வழக்கங்களுக்கு தான் மதிப்பு தரா. உன்னை எந்த விதத்திலும் ஏத்துக்க மாட்டான் மச்சா. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாற? ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி உன் தங்கச்சி எனக்கு கட்டி வைக்க கூடாதா? நான் யோசிக்கிறேன். ஒரு அருமையான ஐடியா. என் தங்கச்சி மருவத்தூர் அம்மன் பக்தர். மருவத்தூர் அம்மன் பக்தர்கள் போடுற சகப்பு டிரெஸ் போட்டுட்டு வா. அங்க வந்து சகப்பு டிரெஸ் சொல்லிடாத, செவ்வாடைன்னு பக்தி மயத்தோட சொல்லு. அந்த பக்தி மயத்தை பார்த்து அவ ஓ மேல பிரியப்படுவா. அந்த பிரியத்தை வச்சு உனக்கு அவளை நான் கட்டி வச்சிருவேன். அவ்வளவுதானே? நாளைக்கே அந்த வேஷத்தை போட்டுறேன். ஓம் சக்தி அம்மாவே சரணம் வந்து கோஷத்தையும் போட்டுறேன். ஐயா என்னையா இது? என்னடா ரொம்ப பத்தியான நாள் ஆச்சு, திடீர்னு சகப்பு ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு பாக்குறியா? சும்மா ஒரு நாள் கூட்டுக்கு போடுற வேஷம். தப்புங்க. காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியங்கிற அஞ்சு விதமான மிருக குணங்கள் மனுஷனுக்குள்ள இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குணங்களை அடக்கி ஆள்றதுக்கு தான் இந்த செவ்வாடைய போடணும். உங்களை மாதிரி பஞ்சமா பாவங்களை அஞ்சாம செய்யறவங்க இந்த செவ்வாடைய போட்டா உங்க மனசுக்குள்ள இருக்கிற மிருக குணங்களை வெளிப்பட்டு வந்து உங்களையே அழிச்சிடும். ஜாக்கிரத. மிருக குணம் வெளிப்படும் அழிச்சிடும்னு என்னமோ வேதாள கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறியே. ஏய் சூப்பர் மேன கேள்விப்பட்டிருக்கிறியா? நான் சூப்பர் மிருகம். புலி சிங்கம் தான் எனக்கு பிரியாணி சாப்பிடுற மாதிரி. என்ன இது வண்டி கோளாறு பண்ணுதே? பாப்பா
அதிகமா பாவங்கள் அஞ்சாம செய்கிறவங்க இந்த செவ்வாறைய போட்டா உங்க மனசுக்குள்ள இருக்கிற மிருக குணங்களை வெளிப்பட்டு வந்து உங்களையே அழித்திடும் ஜாக்கிரதை. அவசரம் கொடுக்கடா எங்க அந்த சகப் டிரஸ் எல்லாம் அந்த செவ்வாடியில ஏதோ விஷயம் இருக்குதப்பா. அந்த வேஷத்தை போட போய் என் உயிருக்கே ஆபத்தா போச்சு. இந்த நிலைமையிலாவது வந்து சேர்ந்திருக்கிறேன். இதுவே என் பாட்டை முப்பாட்டை செஞ்ச புண்ணியா. பக்கத்துல வா. ஏன் என்னடா அது அந்த காலத்து போலீஸ் மாதிரி வாய ஓத சொல்ற? ஓதே நேரம் கெட்டதான் தடிச்சுது. கரெக்ட். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நேத்து உள்ள போட்டது இன்னும் வேலை செய்யுது. மச்சா மருவத்து பக்தர்கள் போடுற சகப்பு டிரெஸ் போட்டு போறமே நமக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல பிராண்டிய போட்டிருப்ப. அந்த மன பிராந்தியில உனக்கு ஏதோ ஆபத்து வந்த மாதிரியும் அதுல இது நீ தப்பிச்ச மாதிரியும் தெரியுதுரா. இல்ல மச்சா இல்ல. வந்து என்னடா வந்து போய் நீ நல்லவன் காட்டி என் தங்கத்தை கட்டி வைக்கலான்னு பிளான் போட்டேன் கெடுத்துட்டியடா. சரி ப்ரோக்ராம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம். நீ சீக்கிரம் புறப்படு. என் தங்கச்சி பாத்திர போது. காயத்ரி நீ இங்க இருக்க? நான் எங்க இருந்தா என்ன? எங்கும் நிறைஞ்சிருக்கிற அந்த மேல்மருவத்தூர் தாய் நடக்கிற நியாய அநியாயங்களை பாத்துக்கிட்டு தானே இருக்கா? ஒரு புரோக்கர் தான் பொய் சொல்லி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வருவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த காரியத்தை ஒரு அண்ணனே பண்ற துர்பாகியம் ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க ஆயிரண்டா தப்பான திட்டங்கள் போட்டாலும் அந்த மேல்மருவத்தூர் தாய் எனக்கு ஒரு சரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பா. இது நிச்சயம். என் வேஷம் கலைஞ்சு போச்சே. எப்படி உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? டேய் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு பொய் தானே சொல்லிருக்கோம். இன்னும் மீதி 999 பொய் இருக்கடா. முயற்சி பண்ணுவோம். இது என்ன சிரிப்பா? ராஜகுரு ஐயா உங்ககிட்ட கொடுத்த கடனை வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு. என்கிட்ட இப்ப பணம் இல்ல. அடுத்த மாசம் எப்படியா திருப்பி தந்துறேன்னு சொல்லுங்க. பணம் இல்லன்னா அதுக்கு ஈடா வேற எதையாவது வாங்கிட்டு வர சொன்னாரு. என்கிட்ட வேற என்ன இருக்கு? என் உயிரை தவிர. உன்ன போன்ற ஆட்களுக்கு உயிரை விட மேலானது மானம். அந்த மானத்தையே பறிச்சுக்கிட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி உனக்கு ஒரு கம்பு உடுக்க. அந்த ரெண்டும் இல்லாம நீ வீதியில போனா பாத்துருவங்க காரி துப்புவாங்க. அத பாத்து எங்க ராசதுர ஐயாவுக்கு பரம சந்தோஷமா இருக்கும். Oh, my God.
கம்பு நடந்து வருது, உடுக்க பறந்து வருது. ஏன் இப்படி உளர்ற? கம்பு உடுக்கையும் அப்படியே தான் இருக்கு. ஐயோ, நான் பார்க்க மாட்டேன். சரியா பாரு. ஆமா, எல்லாம் வச்சிருக்கா இருக்கு. நான் படிக்கட்டுல இருந்து உழுவுல, படுக்கையில இருந்து உழுந்திருக்க ஒரே குழப்பமா இருக்கு. பாவம் அந்த மாரிமுத்து, இதை நம்பித்தான் பொழப்பையே நடத்திட்டு இருந்தாரு. அதை பறிச்சுட்டு வந்து அவர் பொழப்பையும் கெடுத்த. அவர் மேல்மருவத்தூர் பக்தராச்சே, அந்த அம்மா உன்ன சும்மா விடுமா? அதான் கனவுல வந்து பயமுறுத்தி இருக்கா? அது நீ வேற. மருவத்தூர் அம்மான்னு கனவோட மோசமா பயமுறுத்துற, முதல்ல நான் தூக்கி வெளியே போடு. ஒரு பொறுப்பில்லாத அண்ணனுக்கு தங்கச்சியா பிறந்த பாவத்துக்கு இப்படி எல்லாம் தான் பிராயச்சித்தம் தேடிக்க வேண்டியது. ஒரு மோசமான அண்ணனை கொடுத்து தண்டிச்ச அந்த கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல புருஷனை கொடுக்கணும். அதனால உங்க எதிர்காலம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னுடைய ஆசை. உங்களை ஆறுதல் படுத்தணும்னு வந்தேன். உங்க ஆசீர்வாதத்தோடு போறேன். நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு இப்படி காலம் ஆயிட்டாரு. இவன் கெட்ட நேரம் மிராஸ்தா ராஜவர்கிட்ட போய் கடன் வாங்கியிருக்கான். அவன் என்ன செய்வானோங்கிற பயத்திலேயே செத்துட்டானே பாவம். என்னடா மந்திரி வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி கூட்டமா நிக்கிறீங்க? எவனோ ஓசில சோறு போடுறானா? ஐயா, மாணிக்க மாரடைப்புனால திடீர்னு செத்துட்டாருக்கு. மாணிக்க செத்துட்டானா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. மாணிக்கம் ராஜா என்ன உண்மையில செத்துட்டானா இல்ல தம் கட்டிருக்கானா? உண்மையா தாங்க. அட பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம உன்னை யாரா சாவ சொன்னது? ஒரு ரூபாய் இந்த பாடியை டச் பண்ண கூடாது. இப்படி அனாத புணமா கடந்து அழுகட்டும். இந்த ஊர்க்கார பயல்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம செத்தா எல்லா பயலுக்கும் இதே நிலைமை தாண்டா. போங்கடா. என்னடா போஸ்ட் கொடுக்குறீங்க? போங்கடா. கடனை திருப்பி கொடுக்காம சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காண்டா. அவரா வண்டியாவது திரட்டணம் கிடக்குது. மாரிமுத்து, பணத்துக்கிட்ட போகாதப்பா. ஏயா, பணத்தை யாரும் தொடக்கூடாதுன்னு ராஜதுறையோட உத்தரவு. அவன் கிடக்கல அயோக்கிய பையன். மேல்மருவத்தூர் கோயில்ல நம்மள மாதிரி உள்ள பக்தர்களுக்கு எல்லாம் என்ன கட்டளை இருக்காங்க? அநாத பணங்களை அந்தந்த ஊர் வழிபாட்டு மன்றத்தை சேர்ந்தவங்களே எடுத்து அடக்கம் பண்ணணும் சொல்லிருக்காங்களா இல்லையா? ஆமா. இந்த ஊர் வழிபாட்டு மன்ற தலைவருங்கிற முறையில இப்ப நான் அந்த பணத்தை அடக்கம் பண்ண போறேன். நீங்க எல்லாம் உண்மையான மேல்மருவத்தூர் பக்தர்களா இருந்தா என் பின்னால வாங்க. ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் ஒண்ணு ஆரம்பிச்சுக்காங்க. அந்த மன்றத்தோட கட்டளைக்கு பணிஞ்சுதான் உங்க சொல்ல தூக்கி எறிகிற தைரியம் அவங்களுக்கு வந்திருக்கு. மேல்மருவத்தூர் அற்புதங்கள் சொல்றாங்களே, இது ஒண்ணுதானா இல்ல ஒண்ணு இருக்கா? மேல் மருவத்தூரில் வாழ்மணி சுடரே.
மேல்மருவத்தூர் அற்புதங்களா? என்னங்கடி அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து ஊர்ல ஏமாத்துறீங்களா? இடமும் படமும் இருக்கிறதாலதானே மன்றோடு ஒண்ணு வச்சுக்கிட்டு ஊர கூட்டிக்கிட்டு இருக்காளுங்க. அதே எல்லாம் போயிட்டா பண்ணிடுவான். சக்தி சக்தி, அந்த ராஜத ஆளுங்க நம்ம ஊர் வார வழிபாட்டு மன்றத்துக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு நாசப்படுத்திட்டாங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல, நம்ம சக்திகளை அடிச்சு காயப்படுத்திட்டாங்க. என்ன நெஞ்சலு தருந்தா ரெண்டு பொறுக்கி பசங்களை அனுப்பிச்சு அந்த புனிதமான வழிபாட்டு மந்தத்தை நாசப்படுத்தி இருப்பேன். ஒன்னு ரெண்டுல ஒன்னு பாத்துட்டு போலாம் தாண்டா வந்திருக்கேன். ரெண்டுல ஒன்னா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அது இதுதான். கடிச்சி மாட்டை கடிச்சு கடைசியில ஆளையே கடிச்ச கதை தெரியுமாடா உனக்கு? அட அது பழங்கதடா. ஒரு சாதாரண மாரிமுத்து மன்றம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு அவனே தலைவனாகி அநாத பணத்தை அடக்கம் பண்ணி பொதுநலவாதியாகி இன்னைக்கு என்னடானா ஐயாவையே அடிக்கிற அளவுக்கு பெரியவனு ஆயிட்டான். அதாவது இந்த ஊர்ல இருந்த ஒரு சின்ன சுண்டலி சிங்கம் ஆயிடுச்சு. ஒரு சிங்கம் அசிங்கம் ஆயிடுச்சு. இத வளர விடலாமா? விட மாட்டேன். எனக்கு எதிர்ப்பா வளர்ற அவனை கூண்டோட ஒழிக்காம விட மாட்டேன். ராத்திரி அவன் வீட்டுக்கு போறோம், அவன் அசந்து தூங்கிட்டு இருப்பான். ஒரே விட்டு அவனை பர்மனண்டா தூங்க வைக்கிறோம். பீடி தர மாட்டேன். பெரிய விஷயத்தை பத்தி பேசுறேன்.
ஊர்காவல் பாக்குறான மாரிமுத்து அவன் ராஸ்தா ராஜதரோட தங்கச்சிய ராவோட ராவா கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டான். ஆமா ஐயா, எனக்கு கமிஷன் கிடைக்காம போச்சுங்கிற ஆத்திரத்துல சொல்லல, இந்த எரியற கற்பூரத்து மேல ஆணையா சொல்றேன். அந்த மாரிமுத்து வசியம் பண்ணி வசதியான விட்டு பண்ண தள்ளிட்டு வந்துட்டாயா? நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க, நான் நம்ப மாட்டேன். மாரிமுத்து இருக்கானே அவ யார்? ஆதிபராசக்தி இருக்காளே மேல்மருவத்தூர்ல, அவளுடைய பக்தன். அவனாவது ஒரு பொண்ணை வசியப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதாவது, நான் நம்ப மாட்டேயா. அவனுடைய திருமணத்துக்கு பின்னால ஏதோ ஒரு நியாயம் அடங்கி இருக்கணும். விடமாட்டேன், எனக்கு எதிர்ப்பா வளர்ற அவனை கூண்டோட ஒழிக்காம விடமாட்டேன். இன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்கு போறோம். அவன் அதங்கு தூங்கிட்டு இருப்பான், ஒரே வெட்டு அவனை பர்மனண்டா தூங்க வைக்கிறோம். நேரத்துல எதுக்கு வந்திருக்கேன்? அதுவும் தனியா யோசிக்கிறீங்களா? ஒரு நல்லதை நடத்தி முடிக்க கெட்டதை தடுத்து நிறுத்த. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. வாங்க புரியும்படியா சொல்றேன். இந்த மருவத்தூர் தாயோட அருள் வாக்குத்தானே நம்ம போல பக்தர்களுக்கு எல்லாம் உயிர் மூச்சு, அதை நிறைவேற்றுறது தானே நம்ம முதல் கடமை. சத்தியமான வார்த்தை. அந்த சத்திய வாக்கை நிறைவேற்றுறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த ராத்திரி நேரத்துல ஒரு பக்தரான உங்க வீட்டுல என் கல்யாணம் நடக்கணும்ங்கிறது அம்மாவோட அருள் வாக்கு. நம்ப முடியலையா? நம்ப முடியாத எத்தனையோ அற்புதங்களை தினம் தினம் நடத்தி காட்டுறவதா அந்த மேல்மருவத்தூர் தாய். தயவு செஞ்சு ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காம அந்த அன்னையோட உத்தரவு படி என் கழுத்துல தாலியை கட்டி என்ன உங்க மனைவியா ஏத்துக்கணும். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பாசமும் பக்தியும் ஒரு வகை பைத்தியம்தான். நீங்க ஒரு உண்மையான செவ்வாறு தொண்டங்கிறது நிச்சயம்னா, இந்த மேல்மருவத்தூர் தாயோட பிள்ளைங்கிறது சத்தியம்னா, இந்த புனிதமான மாங்கல்யத்தை இப்ப நீங்க என் கழுத்துல கட்டியே தீரணும். இந்த மேல்மருவத்தூர் தாய் மேல ஆள அம்மாவோட அருள் வாக்கு. அம்மாவோட அருள் வாக்கு. காப்பாத்துறதுக்காக ஓ வாழ்க்கைய பணைய வச்சது எந்த வகையிலும் நியாயம் இல்ல. என்னை காப்பாத்திக்க முடியாத அளவுக்கு நான் கோழையும் கையாலாகாதவனும் இல்ல. கண்ணெதிரில் வர ஆபத்துல இருந்து யாராலையும் காப்பாத்திக்க முடியும். ஆனா இது தந்திரமா முதுகுக்கு பின்னாடி வச்ச குறி, அதை தடுக்க எனக்கு வேற வழியே தெரியல. அப்ப உன் கழுத்துல உள்ள தாலி என் உயிருக்கு அப்போடப்பட்ட வேலி அப்படித்தானே? அடிப்படை அதுவாவே இருக்கலாம். ஆனா நீங்க இந்த மாங்கல்யத்தை என் கழுத்துல கட்டின உடனே உங்களை என் மனசார என் புருஷனா ஏத்துக்கிட்டேன். ஆமா, தண்ணியில விழுந்தவனை காப்பாத்த நீச்சல் தெரியாதவன் கூச்ச கதை இது. ஒரு பணக்காரிய கடத்திட்டு வந்து தந்திரமா தாலி கட்டின கட்ட பேரு எனக்கு, முட்டாள் தனமா ஒரு ஏழைக்கு வாழ்க்கப்பட்ட கேவலம் உனக்கு. இதனால நம்ம ரெண்டு பேருக்குமே நிம்மதி ஏற்படும் எனக்கு தோணல. தயவு செஞ்சு அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. பணம் நமக்குள்ள இடைவெளியை ஏற்படுத்திருக்கலாம், ஆனா பக்தி அதை இணைக்கிற ஒரு பாலமா இருக்கும். செவ்வாடு அணியறதுனால நாம ரெண்டு பேருமே சமந்தான். ஏற்றத்தாழ்வில்லாத சமுதாயம் உருவாகணும்ங்கிறது தான் அந்த மேல்மருவத்தூர் தாயோட எண்ணம். அந்த ஆன்மீக புரட்சிக்கு நாம ஒரு எடுத்துக்காட்டா வாழணும். நம்மள பார்த்தாவது இந்த ஊர்ல அந்தஸ்து பேத ஒழியணும். அப்படின்னா இந்த ஏழைய புருஷனா ஏத்துக்கிட்ட நீ என்னோட ஏழ்மையை மனசார ஏத்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் பணம் பகட்டுங்கிறவனுடைய பழைய பாதைக்கு நீ திரும்ப கூடாது. ஒரு பணக்கார அயோக்கியனுக்கு தங்கச்சியா இருக்கிறத விட ஒரு ஏழை பக்தனுக்கு மனைவியா இருக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். வறுமைக்கு பயந்து அந்த பெருமைய ஒரு காலம் நான் உதறிட்டு போமாட்டேன். இது சத்தியம். எல்ல
எல்லாமே போச்சு. மச்சா, உன் தங்கச்சியை கட்டிக்கிற பாக்கியம் எனக்கு இல்ல. அந்த உடுக்கி அடி பயிர் கொடுத்து வச்சிருக்குது. தட்ஸ் ஆல் ரைட். இந்நேரம் இங்க சாந்தி முகத்தெல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா செட்டில் ஆயிருப்பாங்க. அதை பத்தி சிந்திச்சு என்ன பிரயோஜனம்? இத உள்ள ஒத்திக்கிட்டு மனசு சேர்த்துக்க. நீ ஒருத்த புரியாம பேசுற. என் தங்கச்சி எவனோ ஒருத்தனை கட்டிக்கிட்டா நாங்க வருத்தப்படுறேன். சொத்து பூரா அவ பேர்லயே இருக்கு. நாளைக்கு சட்டப்படி சொத்து வேணும் கேட்டா நான் நடுத்தரில் நிக்க வேண்டி இருக்கும். சொத்துல வந்த சோகம் தானா? நான் பாசத்துல வந்த பரிதவிப்போ நினைச்சேன். இல்லன்னா வெற்றத்துக்காக போனா அவனை சும்மா விட்டுருப்பனா? என் தங்கச்சியை பகச்சுக்க முடியாத தர்ம சங்கடம் எனக்கு. மச்சான், மனச தளர விட்டுறாதே. இப்பதான் நீ ஸ்டடியா இருக்க வேண்டிய நேரம். இமீடியட்டா நீ பண்ண வேண்டியது உன் தங்கச்சிய தந்திரமாக புருஷங்கிட்ட இருந்து பிரிக்கணும். அப்புறம் பலவந்தமா நீ அவளுக்கு மறுகல்யாணம் பண்ணி வைக்கணும். மறுகல்யாணமா? அவளை யாரா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? ஏன், நான் இல்ல? இப்பவும் உன் தங்கச்சி மேல நான் உயிரையே வச்சிருக்க. ஆசைப்பட்டவளை அடையணும், அதுதான் என் பாலிசி. இப்படி பாலிசியோட அலையிற தங்கமான மாப்பிளைய விட்டுட்டு பாலிசியே இல்லாத பரதேசி பயல கட்டிக்கிட்டாலே என் தங்கச்சி. சரி, பத்திரத்தை மாத்தி எழுதிட்ட பாத்தியம் எனக்கு வந்துட போகுது. என்னாச்சு உங்களுக்கு? நெஞ்சு வீட்டுல யாரும் இல்லையா? ஊருக்கு போயிருக்காங்க. நெஞ்சு வலி சொல்லிட்டு நீங்க இங்க படுத்துருந்தா? வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். பரவாயில்ல பரவாயில்ல, வாங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறேன். வாங்க. மாறி விட்டு காவலுக்கு போற. போட்டு போட்டு. அடடே, மாரிமுத்துனா மாரிமுத்து தாப்பா. காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலும் காவல் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு. நான் காவல் இருக்கேங்கிற நம்பிக்கையில்தான் அந்த ஊரே உறங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையை காப்பாத்த வேண்டியது கடமை இல்லையா? உண்மைதான். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு காவல் தெய்வம். அந்த வண்டியை எடுத்துட்டு வாங்க. நெல் முட்டையெல்லாம் ஏத்திட்டு போறா. என்னடா வண்டி தானா வருது? ஆமா. Oh!
நான் காவலுக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு துரும்ப கூட திருட முடியாது. நானே தான் கரகரத்தை என்ன எதுக்கு மாலை போட்டு வரவேற்கிறீங்க? அப்படி என்ன நான் பெரிய காரியத்தை செஞ்சுட்டேன் பாத்தீங்களா ஐயா? தன்னடக்கத்தை பாத்தீங்களா? அவன் புகழ தேடி கடையில தொங்குற மாலையில எல்லாம் கழுத்த விடுறான். சொந்த செலவுல சோடா வாங்கி கொடுத்து மேடை போட்டு பேசுறான். ஆனா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இந்த புள்ள எவ்வளவு அடக்கமா இருக்குது பாத்தியா? இந்த புள்ள இந்த கிராமத்துல இருக்கிறதுனாலதான் எங்க திரும்பினாலும் பச்சை பசேல்னு இருக்குது. காலம் தவறாம மழை பெய்யுதுல்ல, எல்லாம் அவசக்திப்பா. எப்பா மாரிமுத்து, நேத்து ராத்திரி நீ ஒத்த ஆளு நாலு திருடன்களோட சண்டை போட்டு அவங்கள போலீஸ்ல ஒப்படைச்சாம ஒரு சின்ன குரல் கொடுத்திருந்தா நாங்களும் உதவிக்கு வந்திருக்க மாட்டோமா? ஐயா என்ன சொல்றீங்க? நான் திருடனை பிடிச்சனா? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நேற்று ராத்திரி பெரியசாமி எனக்கு திடீர்னு உடம்பு சரியும்லாம் போச்சு, அவரை கூட்டிட்டு போய் டவுன் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு இப்பதான் வர்றேன். மாரிமுத்து நீ என்ன சொல்ற? உங்களுக்கு எமே நம்பிக்கை இல்லைன்னா நேரா டவுனுக்கு போய் பெரியசாமி என்ன கேளுங்க. மாரிமுத்து, நேத்து நீ ஊர்காவல் பண்ணதுக்கும் நாலு பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சதுக்கும் கண்கண்ட சாட்சி இருக்கு. நீ ஆஸ்பத்திரிக்கு தான் போனேன்றது உண்மைன்னா அப்ப உன்னுடைய உருவத்துல நேத்து ஊர்காவல் பண்ணது யாரியா? நீங்க ஒரு உண்மையான பக்தங்கிறத அம்மா இந்த ஊருக்கு உணர்த்திட்டாங்க. அந்த தாயே உங்க உருவத்துல வந்திருக்காங்க, அதை விட பாக்கியம் என்னங்கிறது. ராயல் ஃபேமிலியில பிறந்துட்டு லம்பாடி கூட்டம் மாதிரி எதை நிறுத்திக்கிட்டு போற, உன்னை எப்படிலாம் வளர்த்த? காலேஜுக்கு போகும்போது நாளே புத்தகத்தை நீ தூக்கிட்டு போக, நீ சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு வேலைக்காரிய வச்ச. இப்ப நீ என்னடன்னா வேலைக்காரி மாதிரி. நம்ம பரம்பரை பொம்பளைங்க கர்ப்பத்தை சுமந்திருக்காங்களே தவிர இது மாதிரி கண்டத்தை சுமந்ததில்ல. அந்த படுபாவி பைய உன்னை நடமாடும் சுமதாங்கி ஆக்கிட்டானே. உன்ன மாதிரி பாவத்தை சுமக்கறத விட இத சுமக்கறது ஒண்ணு கேவல இல்ல. உன்ன சொல்லி தப்பு இல்ல, சாராய போதையை விட காதல் போதை பவர் ஜாஸ்தி தான். கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் உளர சொல்லும், தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத மாறிட்ட பரிதாபம் நல்லா தெரியும். அம்மாடி, நீ எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எனக்கு ஒண்ணும் மன வருத்தம் இல்ல. இளம் வயசுல இதெல்லாம் நடக்கிற சகஜம்தான். ஆசைக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட எனக்காக, ஆஸ்திக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நானும் சந்தோஷமா இருப்பல்ல. தூவா காரி துப்பிட்டு போயிட்டா காரியத்துல கோட்டை விட்டுருவா? நான் பிறக்கும் போது தொப்புள் கொடி அறுத்தாங்களே அப்பவே ரோஷத்தை சேர்த்து அறுத்துட்டாங்க. உன்னை எப்படி அந்த மாரிமுத்து பயகிட்ட இருந்து பிரிக்கணும்னு எனக்கு தெரியும். பழனிசாமி, பழனிசாமி, இது எத்தனா? நல்லா பாரு, அஞ்சு கரெக்டு. ஐயா அண்ணா லெவல தாண்டிட்டாரு, இனிமே நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய இடங்கள்ல நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, நாங்களே முன்னாள் இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். பேசாம மனைவிய ஒதுக்கி வச்சிரு. ஒரு காரணம் இல்லாம எப்படி ஒதுக்கி வைக்கிறது? அட, இதுக்கெல்லாம் ஒரு காரணமா வேணும். நேர வீட்டுக்கு போ, உன் பொண்டாட்டிய நாள் சாத்து சாத்து குய்யோ முறையும் கத்துவா, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஓடி வருவான். கோபத்தை விட்டுடு, கொஞ்சம் மாதிரி நடி. என்னடா அது, புருஷன் கொஞ்சரா பொண்டாட்டி அலறாத அப்படின்னு பாக்குறவங்க புலம்புவாங்க. மறுபடியும் பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு பாக்குறவங்க நினைப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியதானே.
நல்லா இருக்கு, நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. கத்தி ஊற கூட்டலான்னு பாக்குறியா? ஏய் என் பொண்டாட்டி, உன்னை நான் அடிப்பேன், உதப்பேன், கொல்லுவேன். அத கேக்குறதுக்கு ஒரு ராஸ்கலுக்கு ரைட் கிடையாதுடி கண்ணு. என்ன என்னடி என்ன நீலி கண்ணீர் வடிக்கிற? வா வதீது சாப்பாடு போடு. போக மாட்டியா? எனக்கு ராத்திரி பூரா கண்முழிச்சு கண்முழிச்சு உடம்பு உஷ்ணம் அதிகமா இருக்கும். வார வாரம் எண்ணெய் தேய்ச்சு குளிச்சீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். வாங்க நானே எண்ணெய் தேய்ச்சு விடுறேன். ஏங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. என்னாச்சு சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவேன்? தலையில இருந்து தப்பிச்சமே தரையில விழுந்து துடிக்கிற மாதிரி பேயோட கொடுமையில இருந்து விடுபட்ட என் தங்கச்சி இப்ப புருஷனோட கொடுமைக்கு ஆளாயிட்டா. பொண்ண தெய்வமாக்கி கும்பிடுற இந்த மண்ணலதான் பொண்ண மண்ணுக்கு சமமா மதிச்சு கொடுமைப்படுத்துறவங்களும் இருக்காங்க. காலில் முள்ளு குத்துனாலும் கண்ணீர் விட போறது என்னவோ கண்ணுதானே, அடிபடுறது என் தங்கச்சியா இருந்தாலும் அழுகிறவன் நான் தானே. தவிர முடிஞ்சதான் விதி என் தங்கச்சி ரூபத்தில் விளையாடுது. என்னதான் மாட்டுக்கு சூடு போடுற மாதிரி இப்படியே உடம்பெல்லாம் ரணமாக்கி வைப்பாரு? ஏன்தான் படிச்ச மனுஷனுக்கு இப்படி எல்லாம் புத்தி போகுதோ? கட்டின புருஷன் அடிச்சாலும் உதச்சாலும் அதை எதிர்க்க முடியாம ஊமையா அடங்கி போற சாதாரண கிராமத்து பொண்ணுதானா? ஆனா காரணமே இல்லாம சித்திரவதப்படும் போதுதான் ஒரு கணம் எனக்குள்ள இருக்கிற தன்மான உணர்வு இப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கையை வாழறத விட தூக்கி எரிஞ்சுட்டு போயிடலாமான்னு துடிக்குது. உன் உள்மனத்துல ஏற்படுற உணர்வு நியாயமானதுதான். ஆனா இந்த கிராமத்துல சட்ட புத்தகத்தை விட பஞ்சாங்கத்துக்கு தான் மதிப்பு அதிகம். கற்பகம், இந்த அடி உதவையெல்லாம் தாங்கிக்கிட்டா உனக்கு பேரு உத்தமி, உதறி தள்ளிட்டா வாயா வெட்டி, மனசொடிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா நீ ஒரு கோழை. ஒண்ணு மட்டும் சொல்றேன், கோழையா சாகிறத விட வாழா வெட்டியா கேவலப்படுறத விட இந்த சித்திரவதையெல்லாம் தாங்கிக்கிட்டு உத்தமேங்கிற பேரோட வாழறதுல ஒரு தனி சுகம் இருக்கு. கவலைப்படாத கற்பகம், உன்னோட அழுகுரல் நிச்சயமா அந்த தெய்வத்துக்கு கேட்கும். அந்த பங்காரு காமாட்சியின் அருளால உன் வேதனைக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கும். நம்ம தமிழ்நாட்டு தாய்க்குள்ள இருக்காங்களே இந்த மாதிரி சாதாரண அடிவதைக்கெல்லாம் அசந்திர மாட்டாங்க. அவங்க நம்ம விட்டு ஒதுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி மானபங்கம். கரெக்ட். துரியோதனை என்ன செஞ்சான்? அரச சபையை ஆடிட்டோரியம் ஆக்கி அமைச்சர்ல இருந்து அத்தனை பேரையும் ஆடியன்ஸ் ஆக்கி திரௌபதி சேலையை உருவல. சகோதரா, அதே மாதிரி உன் மனைவியை நீ மானபங்கப்படுத்திப்பாரு. அந்த அவமானம் தாங்க முடியாம அவ ஆத்துலியோ குளத்துலயோ விழுந்து செத்துருவ. அப்புறம் என்ன, நீ திட்டமிட்டபடியே ரெண்டாம் நிலையாந்த ஜாம் டவுன் பண்ணிக்கலாம். பழனிசாமியா? என்னடா இந்த நேரத்துல ரொம்ப நாளா நீ ரிக்கா டான்ஸ் பாக்கணும்னு ஆசைப்பட்ட? இல்ல ரிக்கா டான்ஸா? ஆமா, அதுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் வந்துருக்கு. வரியா? கொஞ்சம் இரு, என் மழை கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லிடுவா. தாந்தே அம்மாடே தாந்தே. என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, என் சிநேகிதனுக்கு திடீர்னு வாந்தி பெரியா இருக்கு, அவனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுல ஜாக்கிரதையா இருமா. சரிப்பா. கதவை தாள் போட்டுட்டு பத்திரமா இருமா. சரிப்பா. அம்மா. என்னப்பா? பக்கத்து ஒரு டூரிங் டாக்கீஸ்ல திருவிளையாடுன்னு ஒரு பக்தி படம் நடக்குதுமா, போய் பாத்துட்டு வந்துடுறமா. மத்த பசங்க மாதிரி கண்ட படத்துக்கு போகாம பக்தி படம் பாக்கணுங்கிறியே, மவராசனா போயிட்டு வாப்பா. போயிட்டு வரமா? போயிட்டு வாப்பா. தங்கச்சி, தங்கச்சி. என்ன? மழை வர மாதிரி இருக்குமா? நான் வயலுக்கு முன்ஜாக்கிரதையா போய் மடைய மாத்தி கட்டிட்டு வந்துடுறேன், பத்திரமா இரு. சரிண்ணா. பாரு
வீட்டுல ஆடக்கூடாது, ஆடுதா நீங்க பாக்க மாட்டீங்கள? பாக்கலாம். ஆமா பழனிசாமி, பழனிசாமி அந்த ஆட்டத்தை ஆடுறதுக்கு எந்த வீட்டுல யாரு இருக்கா? என்ன அலறி வர்ற விருந்தாளிகளுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு விருந்து வைக்கிறதுக்கு பதிலா கண்ணுக்கு விருந்து தர சொல்ற? தப்பா மன்ன மசம் மசம் நிக்காம உட்காருங்க. ஆட்டு ஆரம்பிக்க போகுது, குடி வெறியில என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் தெரியாம நடந்துக்கிறீங்களே. நான் உங்க மனைவி, என்ன இவங்க முன்னாடி ஆடு சொல்றீங்களே? ஆடு நான் என்னடி தப்பு? பத்தினி கிழக்கம் தெரியுமா உனக்கு? புருஷன் பாட சொன்னா பாடன்னு, ஆட சொன்னா ஆடன்னு அவதாண்டி தமிழ்நாட்டின் தலை சிறந்த பத்தினி. என்ன ராத்திரியில யார் யாரையோ கூட்டிட்டு வந்து என்ன அவமானப்படுத்த நினைக்கிறீங்களே? இது அடக்குமா? நினைக்கிறீங்களே? இது முறையா? தயவு செஞ்சு எழுந்து வெளியில போங்க. அவங்க உயிர் சேருங்க, அவங்கள வெளியே போக சொல்ல உனக்கு எழுதி உரிமை இருக்கு. அவங்க தர்ம உபதேசத்தை கேட்க வரல, தர்ம தரிசனமா பார்த்து ரசிக்க வந்திருக்காங்க. அவங்க ஆசைய நிறைவேற்றி வைக்க வேண்டியது உன் கடவுளுக்கு சம்மதிக்க மாட்டேன். நீங்க அடிச்சாலும் பண்ணாலும் நான் மாட்டேன். பாடகிறேன் 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 மலையிட்ட பா
தங்கச்சியை வளர்த்தேன் பாரு, அதுக்கு சரியான மரியாதை கிடைச்சிருச்சுமா? என்ன பார்த்து இந்த அண்ணனை பார்த்து போனா வெளியேன்னு சொல்லிட்டான். சொல்லலாமா? இத பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பாக்குறத விட காரண காரியங்களை சிந்திச்சு பாக்கணுங்க. காரணமா? உயிரே போனாலும் உடம்புறத பார்த்தபடி சொல்லலாமா? நான் சொல்றதுக்கு கொஞ்சம் கேளுங்க. எனக்கு இந்த மாநிலைய ரோஷன் இல்லையா? இனிமே அவன் என் தங்கச்சி இல்ல. இன்னோட நான் அவளை தள்ள மு
என்னதான் கிணத்துல இருக்கிற தண்ணி அள்ளி அள்ளி தலையில குட்டிக்கிட்டாலும் மனசுல இருக்கிற பாசத்தை அழிக்க முடியுமா? இப்படி ஈரத்தோட நிக்க கூடாது. வாங்க. நீ மனுஷனாயா? அமிஷனுக்காக ஆசைப்பட்டு நல்லா இருந்த பழனிசாமியை கெடுத்து அவனை புடிகாரன் ஆக்கி செய்யக்கூடாத பாவத்தெல்லாம் செய்ய வச்சு இப்படி பண்ணிட்டியே, நீ உருப்படுவ? மகாபாரத்துல சகுனி, ராமாயணத்துல கூணி, பழனிசாமி வாழ்க்கை இந்த கைலாசம்னு எல்லாரும் என்ன தப்பா நினைச்சுட்டு இருக்கீங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? மாரிமுத்து சேர்ந்து காயத்திரியை பிரிக்கணும், அதுக்கு மறைமுகமா கற்பகத்தை கொடுமைப்படுத்தணும். இது ராஜதுறையோட திட்டம். டேய், பணக்காரனையும் அரசியல்வாதியும் பதச்சுக்கிறவன் முட்டாள். நான் புத்திசாலி, பக்குவமா அவங்க திட்டத்துக்கு ஒத்துழைச்சேன், ரொக்கமா செல்றையே தேட்டிக்கிட்டேன். இத்தனைக்கு காரணம் எங்க அண்ணன் தானா? இத வளர விட்டா கற்பகத்தோட வாழ்க்கை மட்டும் இல்ல, என் கணவரோட சந்தோஷமும் அழி. நிச்சயமா அடுத்தவங்களோட அழிவுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. சுயம்பு அருள்மிகு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அருளாலும், சித்தர் வீர நாயகர் அருள் திரு பங்கார அடிகளார் ஆசியாலும், வருகிற மே மாதம் 10-11 ஆகிய தேதிகளில் சென்னை கடற்கரையில் உலக சமாதானம் வேண்டி புனித வேள்வியும் ஆன்மீக ஊர்வலமும் நடக்க இருக்கிறது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற அன்புடன் அழைக்கிறோம். ஓம் உன்னோட பக்தரா, என் மனசுல சமாதானம் இல்ல. வாழ்றதே உன்ன வணங்கத்துக்கு தான் நம்பிக்கிட்டு இருக்கிறவர் என் கடவுள். அவரோட மனசுலயே சமாதானம் இல்ல. இத தீர்த்து வைக்க முடியாது. நீ என்னமோ பெருசா உலக சமாதானத்துக்காக வேள்வி நடத்த போறியானு. உன்னுடைய அருள்வாச பரிபூர்ணமா நம்பித்தான் எங்க அண்ணனையே பகிச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அதுக்கு எனக்கு கிடைச்ச பலன் அப்பாவியான கற்பகம் அனுபவமா சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அதை என்னால எப்படி அனுமதிக்க முடியும்? கற்பகம் சந்தோஷமா இருக்கணும். அதனால நான் என் புருஷனை விட்டு பிரிஞ்சு போறதா முடிவு பண்ணிட்டேன். நீ நம்பற உங்களை காப்பாத்துறவங்கிறது உண்மையான நடக்க போற உலக சமாதான வேள்வி முடியறதுக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை உருவாக்கி பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற எங்க அண்ணனை திருத்தி அவர் மூலமாவே என்னை என் கணவரோட சேர்த்து வாழ வைக்கணும். அப்பதான் உன்னுடைய உலக சமாதான வேள்விக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒருவேளை இந்த நல்ல காரியத்தை நீ செய்ய தவறிட்டா மேல்மருவத்தூர் பக்தர்களுக்கு என்னுடைய மரணம் ஒரு பாடமா இருக்கும். காயத்ரி, 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 தற்காலிகமாக உங்களை பிரிந்து செல்கிறேன். ஒருவேளை இதுவே நிரந்தர பிரிவாகவும் இருக்கலாம். மன்னிக்கும். எதிர்பார்க்கவே இல்ல. அட்ரஸ் தப்பா எழுதின லெட்டர் எல்லாம் அனுப்ச்ச இடத்துக்கு தான் திரும்பி வரும். இது சகஜம். நம்ம கிட்ட பணம் இருக்கு, உன் கண்ணீரை மட்டுமல்ல களங்கத்தையும் துடைச்சிடலாம். சரி சரி, வீணா மனசு போட்டு குழப்பிக்காத, உள்ள போய் ரெஸ்ட் எடு. மற்றது இந்த அண்ணன் கவனிச்சுக்கிறேன். உள்ள தைரியமா போமா, போ. எங்கேயோ பறக்கிற ஏரோப்ளேன், இருந்த இடத்துல இருந்தே இறக்குற ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. இங்க உட்காந்துகிட்டே உன்னை இங்க வரவழைச்சேன் பாத்திய. தட் இஸ் ராஜதுராய். மறைந்துண்ண, என்ன விஷயம்,
யாரை தேடுறீங்க? என் சம்சாரத்தை வீட்டுல காணோம், எங்க போனாலே தெரியல. அதான் காயத்ரிமா அவங்க பங்களாவுக்கே போயிட்டாங்கல. என்னடா சொல்ற? ஆமா, அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனத என் கண்ணால பார்த்தன. சக்தி உள்ள தெய்வம் தப்பு நடக்கிறதுக்கு வருவ, தர்மத்தை காப்பாத்துவேங்கிறாங்க, எல்லா வெறும் பேச்சுக்குத்தானா? மனசரியே தங்கச்சி என்ன பார்த்து போடா வெளியேன்னு ஒரு நாய விரட்டின மாதிரி விரட்டினா, மன குமரி போய் வந்தேன். அப்பவும் நீ மனசு இறங்குனதா தெரியல. அருள்வாக்க காரணம் காட்டி இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சவ சொன்ன வார்த்தை மீறி சொந்த வீட்டுக்கே போயிட்டான். அவனை உன்னால தடுத்து நிறுத்த முடியல. அப்புறம் என்ன? சத்தியமா சொல்றேன், இந்த பைத்தியக்காரனுக்கு நீ புத்தி தெளிஞ்சிருச்சு, உன் மேல இந்த பக்தியும் போயிடுச்சு. மருவத்தூர்ங்கிற பேரையே என் மனசுல இருந்து அழிச்சிட்டேன். ஆமா, அழிச்சிட்டேன். மாரிமுத்து, மாரிமுத்து, நீங்க மேல்மருவத்தூர் கோயில்ல இருந்து வரோம். என்ன விஷயம் மாரிமுத்து? பெரிய பாடகர்களுக்கே கிடைக்காத பெரும் பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆடிப்புற திருவிழாவில கோயில்ல நீ வந்து பாடணுங்கிறத அம்மாவுடைய அருள்வாங்க. ஒரு காலத்துல மேல்மருவத்தூர் பக்தனா, வழிபாட்டு மன்ற தலைவனா, செவ்வாட தொண்டனா இருந்த மாரிமுத்து மாறி ரொம்ப காலம் ஆச்சு. தயவு செஞ்சு இனிமே அந்த கோயில் பேர் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வராதிங்க. இனிமே நான் எங்கேயும் வந்து பாட தயாரா இல்ல. என்ன சொல்ற? நீ தான் பாடணுங்கிறத அம்மாவுடைய உத்தரவு. மன்னிக்கிறோம், அதுக்கு நீங்க வேற ஆளா பாருங்க. என்ன பாட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு, இப்ப என்ன செய்யறது? மாரிமுத்து தான் பாடணுங்கிறது அம்மாவுடைய கட்டளை, அத மாத்திர சக்தி நமக்கு. ஆடிப்புற திருவிழா அன்னைக்கு மாரிமுத்து பாடுவார்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவோம். அதுக்கு பிறகு அம்மா நடத்தி வைப்பான். என்னப்பா, என்ன போய் தெரியாத மாதிரி யாருன்னு கேக்குறிய? நல்லா பாரு, என்ன இதுக்கு முன்னால பார்த்ததில்ல? எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் மாதிரி தெரியுது. ஆனா நீங்க யாரு? நான் உங்களை எங்க பார்த்திருக்கேன் அதுதான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்க. உன்ன சொல்லி குத்தம் இல்ல, உன்னோட மனநிலை அப்படி. என்ன செய்யறது, சில நேரம் நல்லவங்களையும் சோதிக்கிற கட்டாயத்துக்கு அந்த மருவத்தூர் ஆளாயிடுறா. தயவு செஞ்சு அந்த மேல்மருவத்தூர் அம்மனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. ஏன்பா, தாய பத்தி சொன்னதும் தீய தொட்ட மாதிரி பதற. என் கண்ணீருக்கு காரணமானவளே அவதாமா. முழு மனசோட நம்பி இருந்த என்ன ஒரு முட்டாளாக்கிட்டான். ஐயோ பாவம், ஊரையெல்லாம் வாழ வைக்கிறவ உன்னை மட்டும் ஏப்பா அப்படி சோதிக்கிறா? அவன் ஒரு கல்லெஞ்ச காரியமா, பக்தர்களை சோதிக்கிறதே அவளுக்கு ஒரு பொழுதுபோக்கு. பிள்ளையே வெறுக்க அளவுக்கு ஒரு பெத்தவ நடந்துக்கிறானா? நிச்சயம் அவன் மனசு கல்லுதாப்பா. அவ கோவிலுக்கு நீ பாட வரமாட்டேன்னு சொன்னதுலயே அர்த்தம் இருக்கு. அம்மா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? ஆடிப்பூர திருவிழாவில உன் பாட்ட கேட்கணும்னு ஆசையோட காத்துட்டு இருக்கிறவங்கள நானும் ஒருத்தி. நீ அங்க வரமாட்டேன்னு தெரியும், அதனால்தான் உன் பாட்ட கேட்கறதுக்காக நானே உன் வீடு தேடி வந்திருக்கேன். மன்னிக்கணுமா, இப்ப எல்லாம் அந்த மருவத்தூராளை பத்தி பாடுறத விட்டுட்டேன். நான் ஒண்ணு அவளை பத்தி பாட சொல்லலையே. உன் பாட்ட கேட்கணும்னு ஆசையோட வந்திருக்கேன். நீ ஒண்ணு மத்தவங்களை பத்தி பாட வேண்டாம், உன்னை பெத்தவளை பத்தி பாடலாம் இல்லையா? ஓ, தாராளமா பாடலாம். என்ன பத்து மாசம் சுமந்து பெத்தெடுத்த அந்த உத்தமியை பத்தி எத்தனை பாட்டு வேணாலும் பாடலாமா? பாடுப்பா. உன் பாட்ட காது குளிர கேட்டு நாளாச்சு.
உங்க ஆசைக்காக மட்டும் இல்லம்மா, என் தாயை பத்தி பாடுறது என் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். பெத்தவளே பெரியவளே, உடுக்கை சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கு, அதில் உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கு. என்னை பெத்தவளே பெரியவளே, உடுக்கை சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கு, அதில் உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கு. நான் படைச்ச ஞானமெல்லாம் நீ கொடுத்த பிச்சை, என்ன நீரானே தமிழெடுத்து பாடும்படி வச்ச. நான் படைச்ச ஞானமெல்லாம் நீ கொடுத்த பிச்சை, என்னை நீரானே தமிழெடுத்து பாடும்படி வச்ச. ஆத்தானியால மரம் நான் உனது விழுது, ஆத்தானியால மரம் நான் உனது விழுது, உன்னடி நிழலில் குடியிருப்பேன் பாதங்களை தொழுது. பெற்றவளே சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கு, அதில் உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கு. ஏழை வீட்டில் எறிவது நீ ஏற்றி வச்ச விளக்கு, என் ஏழு ஜன்ம புண்ணியம் தான் மகனானேன் உனக்கு. ஏழை வீட்டில் எறிவது நீ ஏற்றி வச்ச விளக்கு, என் ஏழு ஜன்ம புண்ணியம் தான் மகனானேன் உனக்கு. கூழு காய்ச்சி ஊத்தினாலும் குடிக்கிறவ நீதான், கூழு காய்ச்சி ஊத்தினாலும் குடிக்கிறவ நீதான், அந்த கூழ் குடிச்ச வாயாலே வாய்சரவ நீதான், அந்த கூழ் குடிச்ச வாயாலே வாய்சரவ நீதான். வட்ட வட்ட பொட்டு வச்சு மஞ்ச பூசி வருவே, நீ வளர்த்த புள்ள நான் விரும்பி கேட்டதெல்லாம் தருவேன். வட்ட வட்ட பொட்டு வச்சு மஞ்ச பூசி வருவே, நீ வளர்த்த புள்ள நான் விரும்பி கேட்டதெல்லாம் தருவேன். கால் முளைச்சு கை முளைச்சு நேரி வந்த தெய்வம், கால் முளைச்சு கை முளைச்சு நேரி வந்த தெய்வம், உன் கண்மலரும் கருணைதானே மாடுமனை செல்வம். பெத்தவளே பெரியவளே, உடுக்கை சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கு, அதில் உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கு. என்னை பெத்தவளே பெரியவளே, பெத்தவளே பெரியவளே. மாரிமுத்து, மாரிமுத்து, உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நீ பாட வர மறுத்தாலும், கடைசியில மனசு மாறி மருவத்தூருக்கு வந்து பாடி எங்க மனசெல்லாம் குளிர வச்சுட்டப்பா. இந்தா யோ இருங்கயா, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் எப்பயா கோயிலுக்கு வந்து பாடினேன்? என்னங்க இப்படி சொல்றீங்க? திருவிழாவுக்கு வந்திருந்தீங்க, பாடினீங்க. நன்றி சொல்ல மேடைக்கு வந்தோம், அதுக்குள்ள நீங்க புறப்பட்டீங்க. ஏன் வீணா வந்து இப்படி மனசை குழப்புறீங்க? நான் கச்சேரிக்கு வரமாட்டேன்னு சொன்ன மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பாராட்டுற மாதிரி வந்து பரியாசம் வந்து. இல்ல மாரிமுத்து, யோ நான் மரியாதையா சொல்றேன், வெளியே போங்கயா. மாரிமுத்து வெளியே போங்கயா.
அப்பா என்னப்பா கூப்பிட்டியா? அம்மா வாங்கம்மா வாங்க, நல்ல நேரத்துல வந்தீங்க. நான் உங்களுக்கு முன்னால பாட்டு பாண்டேன், அவங்க எல்லாம் வந்து நான் கோவில்ல பாண்டேன்னு சொல்றாங்கம்மா. அவங்க சொல்றது உண்மைதான்ப்பா. அம்மா என் முன்னால பாடினாலே என் பக்தர்கள் அத்தனை பேருக்கு முன்னால பாடினதா தானே அர்த்தம். இந்த அன்னையோட காதுக்குள்ள கேட்ட அந்த பாட்டு இந்த அகிலாண்டமே கேட்டதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. அம்மா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க யாருமா? யாருமா நீங்க? நானா? அம்மா அம்மா இந்த ஏழையோட வீடு தேடி வந்திருக்கிறது நீயா? நீயா தாயே? ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் என்ன தேடி வரும்போது ஒரு பக்தனை தேடி நாம வரக்கூடாதா? தாயே உன்னோட பெருமை தெரியாம என் மனநிலையில உன்னை பத்தி நான் தப்பா பேசிட்டேன். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருமா. சுயநலத்தை பெருசா மதிக்கிறவன் எனக்கு பக்தனா இருக்க முடியாது. நீ ஊர் சந்தோஷத்துக்காகவும் உலக சமாதானத்துக்காகவும் பாடுபடு. உன்னுடைய சந்தோஷத்தையும் உன் குடும்ப சமாதானத்தையும் இந்த தாய் பாத்துக்குவா. என்னங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. இருக்கட்டும், நான் அப்புறம் சாப்பிடுறேன். நேரத்தோட சாப்பிடலா? உடம்பு என்னத்துக்காகிறது? வாங்க வாங்க. ஐயோ என்னங்க இது, தீப்பட்டு கையெல்லாம் ரணமாயிடுச்சு. என்னங்க நடந்தது? கற்பகம், புனிதமான மாங்கல்யத்த உன் கழுத்துல கட்டின இந்த கையாலேயே உன் புடவையை உருவி மத்தவங்க முன்னால மானபங்கப்படுத்தினே. நான் பாவி, குறைஞ்சபட்சம் இந்த தண்டனையாவது எனக்கு நானே கொடுத்துக்கலாம். என் மனசு சாந்தி அடையாது. நீங்க தவற உணர்ந்து திருந்தின விஷயத்த எங்க அண்ணன் கேள்விப்பட்டார்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? இதனால மட்டும் உங்க அண்ணனுக்கு சந்தோஷம் ஏற்படும் நினைக்கிறியா? இல்ல கற்பகம், இல்ல அந்தஸ்துக்கு மீறின ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அவளால உதாசீனப்படுத்தப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறாரே உங்க அண்ணன். அவருடைய வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷம் ஏற்படணும்னா அதுக்கு ஒரே வழி, புருஷனை புரிஞ்சு தங்களாவில போய் ஆடம்பரமா இருக்காங்களே உங்க அண்ணி, அவங்க மறுபடியும் மனம் திரும்பி உங்க அண்ணனோட சேர்ந்து வாழ. அது வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்க. என் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூட உங்களுக்கு அருகதை இல்லாம போயிடுச்சுல்ல கற்பகம். பணக்காரங்களுக்கு உண்டான ரோஷம் இருந்தா மட்டும் போதுமா? ஒரு பொண்ணுக்கு பண்பாடு வேணும். காரணம் இல்லாம கட்டின புருஷங்கிட்டையும் சொல்லாம நீங்க வீட்டை விட்டு வந்தது எந்த விதத்திலையும் நியாயம் இல்ல. அது எங்க குடும்ப விஷயம். என் புருஷ என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தினப்ப ஆயிரமே நடந்தாலும் புருஷனை விட்டு பிரியக்கூடாதுன்னு உபதேசம் பண்ணீங்களே, அப்ப நானே இதே மாதிரி என் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லியிருந்தேனா உங்க கௌரவம் என்ன ஆயிருக்கும்? உபதேசம் பண்றவங்களுக்கு அதன்படி நடக்கிற யோகியதையும் வேணும். அண்ணி நடந்தது நடந்து போச்சு, தயவு செஞ்சு உங்க மனசை மாத்திக்கிட்டு என்னோட புறப்படுங்க. பாவம் அண்ணே, எல்லாரையும் பிரிஞ்சு தனிமரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற கொடுமையை என் கண் கொண்டு பார்க்க முடியல. வாங்க அண்ணி. நீ நம்புற உங்களை காப்பாத்துறவங்கிறது உண்மையான நடக்க போற உலக சமாதான வேள்வி முடியறதுக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை உருவாக்கி பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற எங்க அண்ணனை திருத்தி அவர் மூலமாவே என்னை என் கணவரோட சேர்த்து வாழ வைக்கணும். என்ன நீ என்ன யோசிக்கிறீங்க? புறப்படுங்க. வேணா என்ன வற்புறுத்தாத, அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மனநிலையில இப்ப நான் இல்ல அண்ணி. நான் எதையுமே பேச விரும்பல, தயவு செஞ்சுக்கிறது போயிடு போயிடு. மச்சான், என்ன மாரிமுத்து பையன் தங்கச்சி இங்க வந்துட்டு போறா? மன்னர்கள் காலத்துல சமாதானத்துக்காக புறா அனுப்புறது வழக்கம். அது போல இந்த மாரிமுத்து பையன் ஏன் தங்கச்சி மனசு மாத்த இந்த அழகு புறாவை அனுப்பிச்சு வச்சிருக்காண்டா? டாக்டர்டா அப்படி இப்படின்னு பேசி உன் தங்கச்சிய மறுபடியும் அவங்க வீட்டு கூட்டி போயிருப்பாங்க.
என் தங்கச்சி என்னமா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இவ என்னடா இவ கும்பிடுற அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வந்தாலே வந்து நடக்காது. காயத்ரி, ஏமா சோகமா இருக்க? இது அசோக வனம் இல்லம்மா, உங்க அண்ணன் வீடு. உங்க அண்ணன் இருக்கானே அண்ணன் பட்சி மாதிரி, சோகத்தை பூரா தாய் எடுத்துக்கிட்டு சந்தோஷத்தை பூரா உட கொடுத்துருவேன். அது என் கடமைமா. காயத்ரி உக்காரு, சோகத்துல என்ன மரியாதை? காயத்ரி, உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு அப்புறமா நாம இனிமே இந்த ஊர்ல இருக்கணுமா? இந்த சுத்தப்பத்தெல்லாம் வித்துட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடலாமா? நல்ல ஐடியாவா தோணல? தோணலையா? தோணுது போல இருக்கு. பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். உன் முழு பேர சின்ன கையெழுத்து போடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுதான் பேனா. இப்படி நல்ல சாமியை கும்பிட்டுட்டு கையெழுத்து போடுமா? நிறைய விலைக்கு விக்கணும்னு நினைச்சு கையெழுத்து போடு. காயத்ரி அப்பாடா, எல்லா பக்கமும் போடு. என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறிடுச்சு. காயத்ரியுடைய குழப்பமான மனநிலையை பயன்படுத்தி சொத்த பூரா என் பேர்ல எழுதிக்கிட்டேன். உன் ஆசை நிறைவேறி போச்சு மச்சான். உன் தங்கச்சி எனக்கு மறுகல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னியே, அந்த வாக்குறுதி எப்ப நிறைவேற்றி வைக்க போற? என்ன தேர்தல் வாக்குறுதியா நிறைவேற்றாம போறதுக்கு? ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். நீ என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட, அவளுடைய மாஜி கணவ மாரிமுத்து தடையா இருந்தா அதை சமாளிக்கவும் ஏற்பாடு பண்ணிருக்க. எப்படி? எல்லாம் சினிமாதான். மாரிமுத்து தங்கத்தை கடத்திக்கிட்டு வந்து நம்ம கஸ்டடியில வச்சுக்கிறோம். அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருவோன்னு அவன் பயப்படுவான். அவன் பயப்படுற நேரம் பார்த்து நீ தாலி கட்டிடு. உனக்கு உடம்புதான் உள்ளூர் டைப், மூளை வெள்ளக்காரன் டைப். 200 வருஷமா அடிமையா இருந்திருக்குமே, இது கூட வேலை செய்யலன்னா எப்படி? நான் கண் கலங்குற போதெல்லாம் மனம் கலங்கி போய் அதுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்காத எங்க அண்ணா. இன்னைக்கு ஒரு பட்ட மரமா நில குலைஞ்சு போய் நிக்கிற காட்சிய என்னால பார்க்க முடியலம்மா. அம்மா, எங்க அண்ணனும் அண்ணியும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்காக உன்னுடைய உலக சமாதான வேள்வியில கலந்துகிட்டு துண்டு செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். என் வேண்டுதல நீதான் தாயை நிறைவேற்றணும். நடத்துதம்மா இந்த வேண்டிய நாள் என் கேள்விக்கெல்லாம்.
நடக்குதம்மா, தேவியும் நடக்குதம்மா, தேவியும் நடக்குதம்மா. உள்ள போட்டு பூட்டியாச்சு, இனிமே அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மச்சா, இனியும் காலம் கடத்தப்படாது. அந்த மாரிமுத்து பையன் ஊர்வலத்துல ஓம் சக்தி கோஷம் போற நேரத்துல இங்க உன் தங்கச்சி கடத்தல நான் தாலி கட்டி ஆகணும். யூ டோன்ட் வரி, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம அதெல்லாம் ஜப்பான் சிஸ்டம். ஹாஃப் அன் அவர் கொடுத்தா பர்சனல் என்டர்டைன்மெண்ட் முடிச்சுட்டு வந்துருவேன். ஹாஃப் அன் அவர்ல அப்படியே என்டர்டைன்மெண்ட், ஹாஃப் அன் அவர்ல இந்த உலகத்தை ஒரு முறை சுத்திட்டு வரலாம் தெரியுமா? உனக்குதான் தெரியுமே எனக்கு தண்ணி போட்டா பொம்பளைங்க தேவைன்னு. எப்படியோ கர்ப்பத்தை கடத்திட்டு வந்துட்டோம், திடீர்னு போலீஸ்ல மாட்டிக்கிட்டோம். வச்சுக்க, கடத்தல் கற்பழிக்க முயற்சின்னு டபுள் செக்ஷன்ல உள்ள தள்ள போறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ள போனோம்னா ஆத்மாவும் சாந்தி அடையும், ஆவியும் அலையாது. பாரு, நீ கற்பகத்தை கடத்திட்டு வரும்போதே எனக்கு தெரியும் உன் புத்தி இப்படி எல்லாம் அலையும்னு. சரி, உன் தங்கச்சியே எனக்கு கட்டி கொடுக்க போற, நான் ஏன் அதை தடுக்க போறேன்? டேய் வாங்கடா, நம்ம போலாம். மச்சா தனிமையில இனிமே காணட்டும். என் கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு பார்ட்டி வைக்கிறதுக்காக ஒரு பிராண்டி ஷாப்பையே விலைக்கு வாங்குவோம். வாங்க, நம்ம ஏரியால ஒரு கடை இருக்கு, சீப்பா முடிச்சு தர்றேன். நான் இனி புரோக்கரா இருந்தியா? இவன் கண்ணே கற்பகம், என்னை பார். நீயா?
கற்பகத்தை தானே கடத்திட்டு வந்தோம். நீ எப்படி இங்க? ஒரே குழப்பமா இருக்க. அனாவசியமா இப்ப எதுக்கு அந்த குழப்பம் இல்ல? நீ தண்ணி போட்டா உனக்கு ஒரு பொண்ணு வேணும். அது கற்பகமா இருந்தா என்ன, காயத்ரியா இருந்தா என்ன? உன்ன மாதிரி அயோக்கியனுக்கு அக்கா தங்கச்சி அம்மா மகேந்திர உறவு கூட உண்டா? அடுத்தவன் மனைவியை பெண்டாள நினைக்கிற உன்ன மாதிரி செண்டாளன விட்டு வைக்கவே கூடாது. காயத்ரி, என் பேரு சொல்ல கூட உனக்கு யோகிதை இல்ல. உன்னை எப்படியும் திருத்திட முடியும்னு இவ்வளவு நாள் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். நீ மனுஷ பிறவியே இல்ல, அந்த மகிஷாசுரனுடைய மறுபிறவி. உன்னை சமாதானத்தினால திருத்த முடியாது. சம்ஹாரம் பண்ணி அழிக்கிறது நான் முடிய முடியும். காயத்ரி, என்ன சுட்டுடாத சுட்டுடாத. உன்னை பழி வாங்கினாதான் பல பேரை வாழ வைக்க முடியும். உன்னை விட மாட்டேன். உருவத்தில் இருக்கிற அதிகாரி எனக்கு செவ்வாடையை கொடுத்து என்ன புனிதனாக்கிட்டா. என் பாவத்துக்கெல்லாம் அவ விமோசனம் கொடுத்துட்டா. மாரிமுத்து, என் தங்கச்சி உன்னை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு காரணமே என்ன திருத்தி நல்லவன் ஆக்கணுன்றதுக்காகத்தான். அவளுடைய நல்ல என்ன பலிச்சிருச்சு. இனிமே நம்ம விரோதிகள் இல்ல, நண்பர்கள். கல்லையும் கனியாக்கி சித்தாடல் புரிய அந்த அண்ணன் ஒன்னும் என்னையும் சேர்த்து வச்சதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. நம்ம குடும்பத்துக்குள்ள சமாதானம் ஏற்பட்டாதான் உலக சமாதான வேள்வி உண்மைதான்னு நம்புவேன்னு அந்த மேல்மருவத்தூர் தாய்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டான். நமக்குள்ள ஏற்பட்ட அந்த சமாதானம் உலக சமாதானத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா வழங்கட்டும். அந்த சக்தி கொடி சமாதான கொடியா உலகெங்கும் பட்டொழி வீசி பறக்கட்டும். இறைவனும் நாம் என்னே வாழி உன் நிறை தடத்தி தீரம் ஓவிலும் ஒளியில் வாழி கண்ணிறை மணியேயான கருமறை பொருளே வாழி தென்னிறை உலகமில்லா விந்து